ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12 மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. பிப்ரவரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ 11வகுப்பு தாவரவியல் செய்முறை தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் தான் இது. 2024 தாவரவியல் செய்முறை தேர்வு மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 15. உங்களுக்கு உயிரி தாவரவியல் ஒரு 15 மதிப்பெண் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயிரி விலங்கியல் ஒரு 15 மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்கு, சரிங்களா, முழுக்க முழுக்க பியூர் சயின்ஸுக்கு. அப்போ பியூர் சயின்ஸுன்னு நம்ம பார்க்கும்போது 15 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 11வகுப்பு தாவரவியல் செய்முறை மாதிரி வினாத்தால் தாவரவியல் செய்முறை மதிப்பெண் வந்து 15. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடி ஏயில் உள்ளது டேஸ் என கண்டறியப்பட்டது, காரணங்கள் இருக்கணும். பியில் வைக்கப்பட்டுள்ள மாதிரி அமைப்பு டேஸ் என கண்டறியப்பட்டது, காரணம். சியில் வைக்கப்பட்டுள்ள மாதிரி புகைப்படம் டேஸ் என கண்டறியப்பட்டது, காரணம். கொடுக்கப்பட்டுள்ள மலர் டி எந்த குடும்பத்தை சார்ந்தது, மலரின் பாகங்கள் தனிமைப்படுத்தி பார்வைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது, மலரின் பண்புகள், மலர் வரைபடம், வாய்ப்பாடு. இப்போ 5 வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி கரைசல் ஈயில் அடிப்படை கொள்கை, சோதனை, அட்டவணை, செய்முறை, காண்பன, அறிவனை இதெல்லாம் இருக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள தாவரவியல் செயலின் சோதனை அமைப்பு எஃப் ஆகும். நோக்கம், செய்முறை, காண்பன, அறிவனை இதெல்லாம் இருக்கணும். இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு 11வகுப்பு உயிரி தாவரவியல் செய்முறை தேர்வுக்கான வினாத்தாள் இது வந்து பார்த்தோன்னா உயிரி தாவரவியல். மேலே பார்த்தது வந்து பார்த்தோன்னா பியூர் சயின்ஸு, இது வந்து பார்த்தோன்னா பயாலஜி. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 15 நிமிஷம், மதிப்பெண் 7.5. இதில் கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடி ஏயில் உள்ளது என கண்டறியப்பட்டது, காரணம். பியில் வைக்கப்பட்டுள்ள மாதிரி அமைப்பு என கண்டறியப்பட்டது, காரணம். கொடுக்கப்பட்டுள்ள மலர் சியில் எந்த குடும்பத்தை சார்ந்தது, மலரின் பாகங்களை தனிமைப்படுத்தி பார்வைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது, மலரின் பண்புகள், மலர் வரைபடம், மலர் வாய்ப்பாடு. இப்போ கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி கரைசலில் அடிப்படை கொள்கை, சோதனை, அட்டவணை, செய்முறை, காண்பன, அறிவன, கொடுக்கப்பட்டுள்ள தாவரவியல் செயலின் சோதனை அமைப்பு, நோக்கம், செய்முறை, காண்பன, அறிவனை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். ஸோ எப்படி வந்து நீங்கள் எழுதணும், உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் பப்ளிக் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் 11th பயோ பாட்னி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கீ ஒன்லெஸ், பைரோ, கைரா, சயாத்தியம், ஸ்டீலு, மியூசேசி, புரதாய்வு, கேனாயின், சுவாசமானி, பியூர் சயின்ஸுக்கு. கீ 2வில் ஒருவித்தலை தாவரவேர், குறுக்குவெட்டு தோற்றம், அடியாண்டம், பாக்டீரியா செல்லின் நுண்ணமைப்பு, யூப்பர் பிஎஸ்சி, ஒடுக்கு சர்க்கரை ஆய்வு, அதே மாதிரி நிறப்பகுப்பு சோதனை. அதே மாதிரி கீ 3வில் அனாஃபேஸ், மைட்டாசிஸ், கேரா, அடினைன், பேபேசி, தரசாய்வு, வில்மட், குமிழி சோதனை. கீ 4வில் பூஞ்சை, ஈஸ்ட், அகாரிக்கஸ், பீரங்கி ஸ்க்ளீரைடு, சோலனேசி, லிப்பீட் ஆய்வு, வில் ஆக்ஸினோமீட்டர். கீ 5வில் பாக்டீரியா லாக்டோபேசிலஸ், திரள்கனி, பாலியல்தியா, சிறகு வடிவ வலைப்பின்னல் நரம்பமைப்பு, பேபேசி, புரதாய்வு, உருளைக்கிழங்கு, ஆஸ்மாஸ்கோப் சோதனை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸுக்கு தனியாக இருக்கும். பாக்டீரியா லாக்டோபேசிலஸ், திரள்கனி, பாலியல்தியா, கிளைட்டோரியா டெர்னேஷியா, புரத ஆய்வு, வில்மட், குமிழ் சோதனை. கீ 2வில் மெட்டாஃபிஸ், அகாரிக்கஸ், பெஸ்டியம் கனி உறுப்பு, டட்டுரா மெட்டல், தரச சோதனை, உருளைக்கிழங்கு, ஆஸ்மாஸ்கோப் சோதனை. கீ 3வில் ஈஸ்ட்டு, போலியோஸ் லைக்கன், கிளைட்டோரியா டெர்னேஷியா, லிப்பிட் ஆய்வு, வில் ஆக்ஸினோமீட்டர் ஆய்வு, இருவித்திரை தாவரவீரின் குறுக்குவிட்டு தோற்றம், சிறப்புகை மஞ்சரி சயாத்தியம், டட்டுரா மெட்டல், ஒடுக்கு சர்க்கரைக்கான சோதனை, கேனாங்கின் சுவாசமானி சோதனை. கீ 5வில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ், இலைத்தொழில் தண்டு ஒப்பன்ஷியா, கிளைட்டோரியா டெர்னேஷியா, புரத சோதனை, நீரார் பகுப்புத்தால் சோதனை. இப்போ இதுக்கெல்லாம் கீ ஆன்சர் வந்து நீங்கள் இப்படி தான் எழுதணும். இதான் வந்து பார்த்தோன்னா 11வகுப்பு தாவரவியல் செய்முறை மாதிரி வினாத்தால் தாவரவியல் செய்முறை. டோட்டல் மார்க் வந்து பார்த்தோன்னா நமக்கு 15 மார்க்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள கண்ணாடி தகடி ஏயில் உள்ளது ஸ்பைரோகைரா என கண்டறியப்பட்டுள்ளது, இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். காரணங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, காரணங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியம், டயக்ராம் தேவையில்லை. பியில் வைக்கப்பட்டுள்ள மாதிரி அமைப்பு சிறப்பு வகை மஞ்சரி சயாத்தியம் என கண்டறியப்பட்டது, காரணம். பூவிதலற்ற ஒருபால் மலர்கள் கொண்டுள்ள பூவடி செதில் மலரை பாதுகாக்கிறது, ஒவ்வொரு மகரந்தமும் ஒரு ஆண் மலரை குறிக்கும், சூலகவட்டம் பெண் மலரை குறிக்கும். அதே மாதிரி சியில் வைக்கப்பட்டுள்ள மாதிரி புகைப்படம் ஸ்டீல் என கண்டறியப்பட்டுள்ளது, காரணங்கள். பல ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை பித்தை சூழ்ந்து ஒரு வளையமாக அமைந்துள்ளது, இது இருவித்திரை தாவரத்தண்டில் காணப்படுகிறது. அதேமாதிரி கொடுக்கப்பட்டுள்ள டி மியூசேசி குடும்பத்தை சார்ந்தது, மலரின் பாகங்கள் தனிமைப்படுத்தி பார்வைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது, மலரின் பண்புகள் இதில் மஞ்சரி, அதே மாதிரி மலர், பூவிதழ் வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மலர் வரைபடம், மலர் வாய்ப்பாடு,
கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி கரைசல் இ புரத ஆய்வு ஆகும். நோக்கம், கொடுக்கப்பட்டுள்ள மாதிரி கரைசல் புரதத்தினை கண்டறிதல். அடிப்படை கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு 4 பாயிண்ட் இருக்கணும். தேவையான பொருட்கள், செய்முறை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அட்டவணையில் செய்முறை காண்பன அறிவனம் இருக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள தாவரவியல் செயலில் சோதனை அமைப்பு கேனாங்கின் சுவாசமணி ஆகும். இதில் நோக்கம் இருக்கணும், முளைக்கும் விதை சுவாசிக்கும் போது சீவோட்டு வெளிப்படுகின்றன என்பதை நிரூபித்தல். தேவையான பொருட்கள், கூம்பு குடுவை, தக்கை அடைப்பான், பீக்கர், வளைக்கப்பட்ட கண்ணாடி குழாய். செய்முறை, சிறிய முளைக்கும் விதைகளை கூம்பு குடுவையில் எடுத்துக்கொண்டு கரைசலுடன் கூடிய சோதனை குழாய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே கண்ணாடி குழாயின் ஆரம்ப நிலையினை குறித்து கொண்டு இடையூறு இல்லாமல் வைக்க வேண்டும். காண்பன, 2 மணி நேரத்திற்கு பிறகு கண்ணாடி குழாயில் நீரின் அளவு உயர்ந்துள்ளது. அறிவன, காற்று சுவாசத்தலின் போது முளைக்கும் விதைகள் வெளியிடப்பட்டுள்ள கார்பன் டை ஆக்சைடு KOH கரைசலால் உறிஞ்சப்படுவதால் மீண்டும் வெற்றிடத்தில் நிரப்ப கண்ணாடி குழாயில் நீர்மட்டம் உயர்கிறது. இதன் மூலம் சுவாசித்தலின் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுவது உறுதி செய்யப்படுகிறது. ஸோ இதான் வந்து கீ ஆன்சர். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சரில் வச்சு பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலில். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடல் தான். ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி நீங்கள் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்டும் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் 11ஆம் வகுப்பு தாவரவியல் செய்முறை மாதிரி வினாத்தால் பிப்ரவரி 2024. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷினை பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணி எழுதியிருக்காங்க ஒவ்வொரு ரோமனுக்கும் சொல்லி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவநாசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்டில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காத மாணவநாசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட்டுங்கிறது வந்து தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் ப்ராக்டிக்கல் 11th ஸ்டாண்டர்ட் பாட்னி பப்ளிக் ப்ராக்டிக்கலுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்ன இம்பார்ட்டண்ட் கீ பாயிண்ட்டை மட்டும் எழுதணும். இப்போ இதுக்கெல்லாம் டயக்ராம் வந்து நீங்கள் எதுக்கு தான் ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் கலைச்சொற்களுக்கு மட்டும்தான் டயக்ராம். மற்ற எல்லாமே வந்து இந்த கீ பாயிண்ட்டை வச்சு தான் பேப்பர் வெலிஷன் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவநாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட் எல்லாம் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். தேங்க்யூ.